எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர், திருப்பூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சைட்டில் இருக்கோம். இங்கே வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே மேக் அவுட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே சைட்லேருந்து நம்ம பேசும்போது வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் இங்கேருந்து நம்ம மேக் அவுட் பண்ணுறோம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அது வந்து எங்கே சூட்டபிளாக இருக்கும், என்ன மாதிரி கிரவுண்ட் ஸ்ட்ரேட்டமுக்கு அது சூட்டபிளாக இருக்கும், என்ன மாதிரி கேசஸில் அதை நாம் பண்ணலாம். சில பேர் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை வந்து செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க. நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வந்து கருங்கல்லால் நம்ம கட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பில்டிங்கோட மொத்த எடையுமே வந்து நம்ம அதோட ஃபவுண்டேஷனுக்கு சுவர்கள் மூலமாக கடத்தி, அப்புறம் அதை பேஸ்மெண்ட் வழியாக நம்ம கீழே பூமிக்கு கடத்துறது தான் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பில்டிங்கில் நீங்கள் இந்த லோடு எப்படி மேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதற்கு மேலே வந்து நம்ம 9-inch வால் வந்து நம்ம கட்டிடுவோம், அதாவது பிரிக் வாலில் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த கருங்கல் சுவர் எங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ, ஸோ அந்த இடங்களில் எல்லாமே வந்து 9-inch வால், அதாவது 3/4 சுவர் வச்சு நம்ம ரூஃப் ஹைட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவோம். அதற்கு மேலே போடுற நம்ம காங்க்ரீட் ரூஃப் ஸ்லாப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ரூஃப் ஸ்லாபோட எடை வந்து நம்ம சுவர்களுக்கு வரும். ஸோ அந்த சுவர்கள் வழியாக வந்து இந்த பேஸ்மெண்ட் கருங்கல் சுவருக்கு வந்து வரும். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஹார்ட் ஸ்டேட்டம் வர்ற அளவுக்கு வந்து நம்ம பறிச்சிருப்போம். ஸோ அதையும் வந்து கருங்கல்லால் தான் வந்து நம்ம மேக் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதன் வழியாக வந்து நம்ம பூமிக்கு வந்து அந்த லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கான மெக்கானிசம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம எப்படி மேக் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும், ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு எங்கெல்லாம் விசாலமான இடம் இருக்குது, அதாவது நம்ம கருங்கல் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து டம்ப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான இடம் சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நாம் பண்ணலாம். தென் ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஹார்ட் ஸ்ட்ரேட்டம், அதாவது கெட்டித்தன்மை, நம்ம அஸ்திவாரம் எடுக்கும்போது நம்மளுக்கு பூமி மட்டத்திலிருந்து ஒரு 3 அடிக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த கெட்டித்தன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா, அங்கே வந்து நம்ம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அதற்கு மேலே உங்களுக்கு 6-7 feet எல்லாமே வந்து கீழே, அதற்கு கீழே தான் வந்து கெட்டித்தன்மை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணுறது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். அங்கே நீங்கள் லோட் பேரிங் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸும் லேபர் வைஸும் வந்து நிறைய ரொம்பவே வந்து அதிகமான செலவு வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அங்கே அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு போய்க்கிறது நல்லது. தென் ரெண்டாவது விஷயமாக பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பிளானில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதே பிளானில் தான் வந்து நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கேயும் வந்து நம்ம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளோர் பிளானில், அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு அந்த சுவர்கள் வந்து இடம் மாற்றி ரூம் சைஸஸ் எல்லாம் பெருசு பண்ணுறீங்க இல்லை சின்னது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அங்கே லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது சூட்டபிளாக இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் போய்க்கணும். தென் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற ஒரு மெத்தடாலஜியோடு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மாதிரியே வந்து காலம் போஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு, ஸோ காலம் எக்ஸ்கவேஷன் பண்ணி ஃபுட்டிங் போட்டு, தென் காலம் வந்து இந்த பூமி மட்டத்துக்கு வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பூமி மட்டத்துக்கு நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து
நம்ம வந்து பிளிந்த் பீமை வந்து நம்ம கன்ஸ்ட் மேக் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளிந்த் பீமுக்கு மேலே பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம பிரிக் வால்லேயே வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காலம் எல்லாமே வந்து அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டோடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதற்கு மேலே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம காலம் எதுவுமே வந்து நம்ம ரைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு மெத்தடாலஜியை வந்து செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே வந்து அந்த பிளிந்த் பீமை வந்து அந்த பிளிந்த் பீமில் தான் வந்து மொத்த லோடுமே ஆக்ட் ஆகும். அதாவது ரூஃப்லேருந்து வர்ற லோடு சுவர்களுக்கு வரும், சுவர்லேருந்து வர்ற லோடு வந்து அந்த பிளிந்த் பீமுக்கு வரும். இன்கேஸ் இதே வந்து நீங்கள் ஃப்ரேம்டு போகும்போது வந்து ரூஃப்லேருந்து பீம் ரூஃப் பீமுக்கு வரும், ஸோ ரூஃப் பீம்லேருந்து காலமுக்கு வரும். ஸோ அப்போ அந்த பிளிந்த் பீமில் பார்த்தீங்கன்னா அந்த பிளிந்த் பீமுக்கு மேலே ரூஃப் வரைக்கும் இருக்கிற அந்த செவரோட லோடு மட்டும்தான் வந்து அதில் ஆக்ட் ஆகும். பட் இந்த செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளிந்த் பீம் வந்திருக்கும். ஸோ அந்த பிளிந்த் பீமில் தான் வந்து ரூஃபோட லோடு ப்ளஸ் வந்து நம்ம செவரோட லோடு சேர்ந்து வந்து இதில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த பிளிந்த் பீமை வந்து நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி மேக் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் அதை வந்து எத்தனை பேர் அதை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ எப்பவுமே செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரோட ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது ஸோ நீங்கள் டாய்லெட் பாத்ரூம்க்கான ஸ்பேஸ் எங்கே விட்டுருக்கீங்களோ ஸோ அங்கேருந்து வந்து வெளியில் அந்த பேசின்லேருந்து வர்ற அவுட்லெட்டுக்கும் அந்த குளிக்கிற தண்ணி வெளியில் வர்ற இடங்களுக்கும் வந்து வேஸ்டேஜ் லைன் வெளியில் கொண்டு வர்றதுக்கு பேஸ்மெண்ட் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி நீங்கள் பைப்ஸ் வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஏன்னா பின்னாடி இது கருங்கல் சுவரால் நம்ம கட்டுறோம். நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் உடச்சி எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி தேவையான இடங்களில் நம்ம பைப்ஸோட அவுட்லெட் வந்து வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இந்த சைட்டில் வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்குள்ளே வந்து நம்ம கிராவல் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது மேடை மண் வந்து போட்டு இதை வந்து நான் இது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். ஸோ அதற்கான குவான்டிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே வந்து இதோட நீளம் அகலம் வந்து நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம அதோட ஹைட், இதால் நம்ம இது மூணு விஷயங்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கன அடியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு ரூம்க்கும் எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 1200 கன அடி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 12 யூனிட் மேடை மண் அதாவது கிராவல் வந்து நம்மளுக்கு தேவையானதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை முதல் 9 மணிக்கு 100 நாட்கள் 100 வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே பயனுள்ளதாக அமையும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.